இல்ல இல்ல உள்ள இருக்காரா? உள்ள உட்கார்ந்துருக்காரு. மூஞ்சி தெரிஞ்சா மூணு காட்டுற கொஞ்சம் பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. மகாவிஷ்ணு அப்படின்ற பெயர் கொண்ட ஒரு பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு. சரி பேசுறாங்க, என்னதான் பேசுறாங்க? இந்த பெண்களுக்கு முன்னேற்றத்துக்காக ஏதாவது பேசுறாங்களான்னு பார்த்தா ரொம்ப பின்னேற்றமான விஷயங்கள் பேசுறாங்க. ஒரு தாயும் ஒரு மகனும் உடலுறவு வைத்துக் கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? என் புருஷன் ஒரு பொண்ணோட இருக்கிறாருன்னு தெரிஞ்சா, என் பொண்டாட்டி ஒரு பையனோட இருக்கிறான்னு தெரிஞ்சா ஏன் கோவப்படுறீங்க? அண்டா அறிவு கிட்ட மூதேவி, ஏண்டா இந்த மாதிரி புக்கள்னா போலீஸ் உன்னை தேடாம ஜனாதிபதி அவார்ட தருவாங்க. இவரு முக்கியமா என்ன சொல்றாருன்னா, நீ வந்து பாவம் புண்ணியம் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கு, இது வந்து பழைய காலத்து கதை. 1948 இருந்து இதே ஃபார்முலாவா? குவெஸ்டினா மாத்து. ஒரு மந்திரத்தை படித்தால் நெருப்பு மழை விழும், இன்னொரு மந்திரத்தை படித்தால் ஒரு மனிதன் இங்க இருந்தாங்க பார்க்க முடியும். யாரோ மண்டபத்துல சொல்லி கொடுத்தது சொல்றாரு. மழை வர வைக்கிறதுக்கு, நெருப்பு வர வைக்கிறதுக்கு, கதை ஓடுறதுக்கு மந்திரம், இது வெறும் வடை. இவர் வந்து எங்கேயோ எங்கேயோ சுட்ட வடைய கொண்டாந்து இவர் இறக்குறாரு, அவ்வளவுதான். குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது. இத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்ற பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. மந்திரம்ன்றது ஓலையில எழுதப்படாது, அவருக்கு அது கூட தெரியல. வேதம்ன்றது எழுதப்படாதது. நீ ஒரு டுபாக்குரு, உன்னை நம்பாத நம்பாதன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். அவருக்கு வந்து பிழைக்கணும், சம்பாதிக்கணும், தன்னை வந்து பெரிய ஆளா ஆக்கி காட்டணும், உழைச்சு சாப்பிடணும். மூலாதாரம் யாருகிட்ட வந்துச்சு? பின்னாடி யாரு இருக்கா? பின்னாடி வேற யாரும் இருக்காங்களா? சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் வந்து ஆசிரமம் வச்சிருக்கேன் சொல்லிட்டு ஒரு குடிசை போட்டு உட்காந்துருக்கான். இங்க எல்லாம் எக்கச்சக்கமான ஏக்கர்ல இடத்த வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கான். காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன். அந்த அரசு மரியாதை கொடுத்தாங்கல்ல சைதாப்பட்ட அரசு பள்ளியில, இப்போ உட்கார வச்ச உடனே ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமானு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ஒன்று, ஒரு கப் ஆஃப் டீ போயிருக்கு சூடா, அதை குடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் டைம் வந்துருச்சு, நாலு இட்லி கெட்டு சட்னி கேட்டிருக்காப்புல, கட்டி கொண்டு கொடுத்துருக்காங்க, தின்றுருக்காப்புல. ஸோ விசாரணை இன்னமும் போயிட்டு இருக்குன்னு முடியல. ஏன்னா காசை வாங்கிட்டு உள்ள பிடிச்சி போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. அதுலயும் ஒரு ஆசிரியர், நீங்க என்ன பேசுறீங்க, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நிறுத்துற. மனிதனே கிடையாது. போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பண்பு இல்லாதவர் மரம் போல்வர் சொல்லுவாங்க, அதுவும் கிடையாது. இவர் ஆன்மீகவாதி வேறையா?
இப்ப அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க, அவங்களை விழுக்கணும். பிஜேபியில இருக்கிறவங்க, ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க, அவர் என்ன தப்பு பண்ணாரு, அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. இது குத்தமா குத்தமே கிடையாது. இல்ல, அவர் என்னன்னு சொல்றாருல்ல, புத்தகத்தில் இருப்பதை விட அத்தகத்தில் இருக்கணும்னு ஏதோ ஒன்னு சொல்றாரு. அவரு என்ன போதையில பேசுறாரோ, ஆன்மீகம்ன்றது வந்து உள்ள ஆழமா மனசுக்குள்ள போறது. இவரு ஆன்மீகவாதி இல்ல, யாரோ சொன்னதை காப்பி பேஸ்ட் பண்ணி வந்து கடகடன்னு சொல்லி கடகடன்னு வித்து கடகடன்னு பணத்தை எடுத்துட்டு போகணும்ன்ற ஆட்டிடியூட்ல வேகமா அவர் செய்யறாரு. இதெல்லாம் தொழில் நேக்குமா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் நீங்க, சில்ட்ரன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள். உங்க அம்மா அப்பா என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உண்மையிலே கடவுள் ஒருத்தர் உட்கார்ந்து கணக்கு எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, நீ உன் முயற்சியில என்ன பண்றியோ உண்மை வருத்த கூலி தரும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அதை தானே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும். கடவுளே இல்லைன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்ன்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத போட்டுக்க சாயிடுவேன். அப்ப ரெலவென்ஸே இல்லாம இது வந்து தாத்தா பாட்டி கிட்ட போய் சொல்லுங்க, போன ஜென்மத்தில் என்ன நடந்ததோ அப்படின்னு சொன்னீங்கன்னா தாத்தா பாட்டிக்கு வேணா அது ஓகேவா இருக்கலாம். அங்க போய் முதியோர் இல்லத்துல சொல்றதுக்கு வேண்டிய மெட்டீரியலை கொண்டாந்து பள்ளிக்கூடத்துல போய் ஒருத்தர் சொல்றாரு, அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும், செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. திடீர்னு ஒரு புரட்சி வருது, அந்த புரட்சி யார் ரூபத்துல வருது, வெளிநாட்டுக்க வெள்ளக்கார ரூபத்துல இருந்து புரட்சி வரும்போது தான், ஓ ஸ்கூலுன்னு ஒண்ணு இருக்கா, இந்திய மக்களோட கல்விக்காக பிரிட்டிஷ் பாராளுமன்றம் நியமித்து வாங்கி கொடுத்த காசு. இங்க அதை முழுக்க முழுக்க அபியாசம் பண்ணது யாருன்னா, அரபிக் பாடம் சொல்லித்தந்த மதராசாக்களும், சமஸ்கிருத பாடம் சொல்லித்தந்த இந்த வேத பாடசாலைகளும், இந்த ரெண்டே ரெண்டு நபர்கள் தான் அந்த காசு மொத்தத்தையும் அபியாஸ் பண்ணிருக்காங்க. நம்ம எதுக்காக கொடுத்தோம், பொதுமக்களுக்கு போய் சேரணும். பொதுமக்களுக்கு போய் சேரவே இல்லைன்னா நான் அதை மாத்துவேன், எல்லாருக்கும் சமமான கல்வி வாய்ப்பை கொடுப்பேன், என்னென்ன சொல்லி தருவேன், உங்க ஊர் பாஷையை சொல்லி தருவேன். வெர்னாக்குலர் லாங்குவேஜ்னு முதல் முதல்ல அவங்க தான் கொண்டாந்தாங்க, அது வரைக்கும் இங்க சமஸ்கிருதமும் அரபிக் மட்டும்தான் சொல்லி தரப்பட்டது. பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்றேன் பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. எங்க ஸ்கூல் பசங்க கிட்ட நீ என்ன வந்து பேசினேன், எங்க பசங்க யூஸ்ஃபுல்லானது பேசினியா, யூஸ்லெஸ் ஆனது பேசினியா? யூஸ்லெஸ்ஸா பேசியிருந்தா கூட பரவாயில்ல, கம்ப்ளீட்லி அவங்கள நீ வந்து மொக்கை ஆகிற மாதிரி விஷயம் பேசி வச்சிருக்கியே. நானே வாபஸ் வாங்கிக்கிறேன், அப்ப தான் ஒரு தவறு செய்து விட்டேன், சட்டத்தின்படி இதுல நான் சிக்கிருவேன் உனக்கே தெரியுது. குற்றவாளியை ஒப்புக்கொண்டு விட்டார், ஆகையால் தாமதிக்காமல் தண்டனை உடனே வழங்குமாறு தாழ்மை கேட்டுக் கொள்கிறேன். அந்த முன்ஜாமீன் மனுவை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு எப்ப மகாவிஷ்ணு சொன்னானோ அடுத்த நிமிஷம் அவருடைய வக்கீல் இருக்கா, அவர் வந்து ஐயா அதே மாதிரி இந்த வழக்குல இருந்து நானே என்னை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் ஐயா. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சியடா. 7 நாட்கள் முடியாது, 3 நாட்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லி 3 நாட்களா வந்து விசாரணை, 3 நாள் தான், 3 நாள் விசாரணை. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா, வேணா கொண்டு போய் விட்டுட்டு ஒரு நாள் பிள்ளை பிள்ளை கூட்டி வா. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே ஆர்எஸ்எஸ் வந்து எங்க ஸ்கூல்களும் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வந்து இருக்கிறாங்க, இன்னும் அவங்க அதை கண்டினியூ பண்றாங்க. இவங்களை எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு இங்கிட்டு வா, சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.